எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணாலும் இந்திய நதிகள் பற்றியோ இந்திய ஆறுகள் பற்றியோ ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா நதியுமே பெண்களின் பெயரால் அமைஞ்சிருக்கும், ஒரே ஒரு நதி மட்டும்தான் ஆண்களின் பெயரால் அமைஞ்சிருக்கும். அந்த நதியின் பேர் தான் பிரம்மபுத்திரா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சிவப்பு ஆறு அப்படின்னு. ஏன்னா செம்மண் தான் அதிகமாக அந்த ஆற்றுல இருக்கும், அதனால தான் அந்த நதி எப்படி காட்சியளிக்குது, சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்குது. இதுதான் பிரம்மபுத்திராவுக்கான ஒரு ஹிண்ட்டு. அடுத்து இந்தியாவில் பாயும் நதிகளில் மிக நீளமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை. தமிழ்நாட்டில் எது நீளமான நதின்னு பார்த்தீங்கன்னா காவிரி. 2525 கிலோமீட்டர் தமிழக பரப்பு ஃபுல்லாக பாயுது. ஆனால் இப்போ நம்ம கேட்டிருக்க கேள்வி, தென்னிந்தியாவில் ஓடும் நதிகளில் மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கோதாவரி. ரொம்ப முக்கியம், தென்னிந்தியாவில் ஓடும் நதிகளில் மிகப்பெரியது எது, கோதாவரி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தட்சிண கங்கா. தட்சிண கங்கா அப்படின்னு, அல்லது விருத்த கங்கா, தட்சிண கங்கா அப்படின்னு கோதாவரிக்கு நிறைய பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா தென்னிந்தியாவில் ஓடும் நதிகளில் மிகப்பெரியது எது, இந்த கோதாவரி தான். இந்த கோதாவரினால தான் ஓகேங்களா தட்சிண கங்கா விருத்த கங்கான்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியாவில் மேலமான நதி எது, கங்கை. அதனால தான் இந்த கோதாவரியை தட்சிண கங்கா விருத்த கங்கான்னு கூப்பிட்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து மக்கள் தொகை பெருக்கம் பெருக்கல் வீதத்தில் அதிகரிக்கிறது, உணவுப் பொருள் கூட்டல் வீதத்தில் அதிகரிக்கிறது. இது மக்கள் தொகைக்கான ஒருத்தரோட கோட்பாடு. இது யாரோட கோட்பாடு அப்படின்னா மால்தாஸ். யார்? மால்தாஸ். ரொம்ப முக்கியம். அப்போ மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்க வீதத்தில் அதிகரித்தா உணவுப் பொருள் கூட்டல் வீதத்தில் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நிறைய மக்களுக்கு உணவு கிடைக்காம போதான், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான கோட்பாடு இது தான். ஓகேங்களா? அப்போ மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடு ரொம்ப முக்கியம். மக்கள் தொகை பெருக்கம் என்பது பெருக்கல் வீதத்தில் அதிகரித்தா உணவுப் பொருட்கள் எல்லாமே கூட்டல் வீதத்தில் அதிகரிக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க, பெருக்கல் கூட்டல் வந்துருச்சா யார், மால்தாஸ். அடுத்து இந்தியாவில் மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர். சந்திரன் ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கும், நைட்டு மட்டும் தானே இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியறதுக்காக, மிக குறுகிய காலம் மட்டுமே இந்தியாவோட பிரதமராக இருந்தது பார்த்தீங்கன்னா சந்திரசேகர். அதே மாதிரி மிக அதிக நீண்ட காலம் பதவியில் இருந்த பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா? அவர் எழுதின புக் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதை பற்றியும் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகேவா? மிக நீண்ட காலம் கேட்டால் டாக்டர் ஜவஹர்லால் நேரு, குறுகிய காலம் கேட்டால் சந்திரசேகர். நான் ஷார்ட்டாக என்ன சொன்னேன், சந்திரன் ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கும் வானத்தில். விடுதலைக்கு பின் பிறந்த முதல் இந்திய பிரதமர் யார்? அதாவது ஆகஸ்ட் 15, 1947 பின்னாடி ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அவங்க தான் இப்போ இந்தியாவோட பிரதமராக இருக்கவங்க யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. விடுதலைக்கு பின் பிறந்த முதல் இந்திய பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள். க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? ஓகேங்களா? ஜெய் கானியா. ரொம்ப முக்கியம். முதல் இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா கானியா. ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த கேள்வியெலாம் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. ஓகேங்களா? அடுத்து முதல் இந்திய தேர்தல் ஆணையரின் பெயர் என்ன? சுகுமார் சன். முதல் இந்திய தேர்தல் ஆணையரோட பெயர் என்னன்னா சுகுமார் சன். ரொம்ப முக்கியம். இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1 ஜனவரி 1950. அதாவது ஃபஸ்ட்டு உருவாக்குனது தேர்தல் ஆணையம் 1 ஜனவரி 1950. அப்போ 1 ஜனவரி 28, 1 ஜனவரி 1950 மூணு டேட்டை கூட்டிக்கோங்க. 1 ஜனவரி 1950 அது உச்சநீதிமன்றம், 1 ஜனவரி 1950 இந்திய தேர்தல் ஆணையம். அதனால தான் 1 ஜனவரி 1950 தேசிய வாக்காளர் தினமாக அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியம். முதல் இந்திய தலைமை நீதிபதி கானியா, முதல் இந்திய தேர்தல் ஆணையர் சுகுமார் சன்.